சென்னை மயிலாப்பூரில் உள்ள பிரான்ஸ் நாட்டின் தூதரகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன கதிரவன்? சென்னையில தொடர்ச்சியாக தனியார் பள்ளிகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் நிறுவனங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்த நிலையில தற்பொழுது பிரான்ஸ் தூதரகத்துக்கும் வெடிகுண்டு மிரட்டலானது வந்திருக்கிறது. இமெயில் மூலமாக வந்த வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து அந்த பிரான்ஸ் தூதரக அலுவலக விசா அதிகாரியான பெமிலா டுபேக் என்பவர் சென்னை காவல்துறைக்கு வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக புகார் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் மோப்பநாய் பிரிவினர் மற்றும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சென்று சோதனை செய்ததில் இது புரளி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. சென்னை மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலை பன்னாரி டவர்ஸில் இந்த பிரான்ஸ் தூதரகமானது இயங்கி வருகிறது. இன்று காலை இமெயில் மூலமாக வந்த வெடிகுண்டு மிரட்டலை அந்த தூதரக அலுவலக விசா அதிகாரி பெமிலா டுபக் என்பவர் காவல்துறை கொடுத்த தகவலின் பிறகு வெடிகுண்டு நிபுணருக்கு சோதனை செய்த புரளி என்பது தெரிய வந்த நிலையில மயிலாப்பூர் போலீசார் குறித்து விசாரணைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக பள்ளி மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் தற்போது பிரான்ஸ் தூதரகத்துக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. 6 மாதங்களாக இது போன்ற தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாகவும் இது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.